ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்ஜபப்ளோ மெலாறு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு புது ரெசிபி நல்ல ஃபில்லிங்காக ஈவினிங் சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் பசித்தாகும் அப்படி ஒரு ப்ரோட்டீனோட நல்ல ஃபுல் எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இருக்குது ஸோ கட்டாய இதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் டின்னருக்கு மெயினாக இதை எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன வந்து ரொம்ப எவ்வளோ தான் நீங்கள் வெயிட்டு வெயிட்டு வெயிட்டுன்னு கண்ட டயட்லாம் இருக்கிறத விட முதல்ல வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றினீங்கன்னாவே போதும் பாதி அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இப்போ நான் ஊற்றிருக்க அளவு என்ன பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டீஸ்பூன் அதாவது டேபிள் ஸ்பூன் ஊற்றாமல் டீஸ்பூனில் ஊற்றுங்க எண்ணெய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அது கூட நான் வந்து இது போட்டிருக்கேன் குக்கும்பர் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன காய்கறி உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் கேபேஜ் கேப்சிக்கம் குடமிளகா அந்த மாதிரி எது வேணும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாதி தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மஷ்ரூமை துருவி வச்சுருக்கேன் ஸோ துருங்கின மஷ்ரூமை இது கூட நல்லா சேர்த்துக்குவோம் மஷ்ரூமை நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம் செம்மையாக வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் நல்லா பசித்தாகவும் அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும் அதுக்கடுத்து நறுக்கி வச்சுருக்க கேப்சிக்கம் சேர்த்துக்குவோம் நீங்கள் எல்லா ரெசிப்பிலையும் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை சேர்த்துக்கலாம் அது கூட இஞ்சி பூண்டு விடுதும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க கேப்சிக்கம் எடுத்துக்கலாம் ரெட்டும் இன்னைக்கு க்ரீன் கலர் எங்கிட்ட அவைலபிளாக இருந்தது அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எது கிடைக்குமோ அதை சேர்த்துக்கோங்க பொதுவாக அந்த மாதிரி கலர் கலராக இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் மீல் மேக்கரை தண்ணியில் போட்டு எடுத்து அதை வந்து மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம்ஸ் அளவு எடுத்துக்கலாம் ஒரு நேரம் நீங்கள் உங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம்ஸ் போதுமான அளவாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஓவரால் ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க மீல் மேக்கரில் ஒரு பச்சை வாசனை இருக்கும் அது போகிறதுக்கு எப்படி பண்ணணும் வேக வைக்கணுங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக அரிகனே ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஸ்பைஸ் இருக்கோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சாட் மசாலா உங்களுக்கு பிடிக்கும் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா பீசா சீசனிங் கூட சேர்த்துக்கலாம் ஸோ வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் மசாலா ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நல்ல தாராளமாக உங்களுக்கு அளவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சால்ட்டு கம்மியாக யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சுகர் இதெல்லாமே சுகர்லாம் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடுங்க தேவைப்பட்டால் மட்டும் நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி எதாவது எப்போயாவது தேவைப்படுறப்ப எடுத்துக்கோங்க எல்லாத்தோடைய கேலரிஸும் ஒன்று தான் ஸோ தேவைப்படுறப்ப அதெல்லாம் எடுத்துக்கலாம் மெயினாக எண்ணெய் கம்மியாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்களாவே அழகாக வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி செக்லாட்டின கடலைனே தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அது யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ரெகுலராக போய்கிட்டு இருக்க தான் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அது கூட நான் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிவிட்டேன் இது வந்து எப்படின்னா ஒரு கீமா மாதிரி வரணும் அதாவது உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடணும் ஸோ அதுதான் அதோடய பக்குவம் தண்ணி ஊற்றி பச்சை வாசனை மசாலாக்கெல்லாம் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன் லாஸ்ட்டாக என்ன பண்ணிடுறேன்னா கொத்தமல்லி இலை போட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக ஏதாவது தேவைன்னா லெமன் போட்டுக்கோங்க லைட்டாக ஸ்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எக்கார்னது கொண்டு சாஸஸ்லாம் தொட்டரவே தொற்றாதீங்க வெயிட் லாஸில் இருக்கப்போ சாஸ்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ